காலையிலே சந்திரன் உதயம் என்று கற்பூர ஆரத்தி எடுக்க கதிரவனே காத்திருக்கிறான். ஆகாய விமானம் அலுமினியத்தால் செய்யப்பட்ட அன்ன பறவையாய் பெருமிதத்தோடு வருகிறது. தமிழகத்தின் இதயத்தை அல்லவா அது ஏந்தி வந்திருக்கிறது. கலையுலகில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர், கலையுலகில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர், திமுகவும் எம்ஜிஆர், கலையுலகில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர், உலகம் போட்ட மறுபிறவி எடுத்து வந்தார் அண்ணா உள்ள மகிழ் வகையில் நல்ல தம்பியார். கலையுலகில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர், எம்ஜிஆர் மதிப்பியோடு ஆதரிப்பவராம், தன்னை அல்லும்பவை நாட்டுக்காக அர்ப்பணித்தவரா. கலையுலகில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர், எம்ஜிஆர் ஏழைகளின் கோழனாக வாழ்வதை பாரு, வாழ்வு எதையும் தாங்கும் இதயம் கரங்கள் அன்பு வெள்ளத்தில் அன்னப்படகுகளைப் போல மிதந்திருக்கிற இந்த காட்சி வரலாற்றில் என்றைக்கும் வண்ணமாய் வடிவழகாய் இடம்பெறத்தக்க காட்சி. ஏறத்தாழ 2 திங்களுக்கு பிறகு இதோ சந்திரன் முகிலை கிழித்து வெளிக்கிளம்பும் முழு மதிபோல் இங்கே காட்சி அளிக்கிறது. கரங்கூப்பி வணங்குகிறார். உலர்ந்து போன கரம் என்று சொல்லப்பட்ட கரத்தால் தமிழகத்து மக்களை உள்ளன்போடு அவர் கையசைத்து காட்டுகிற காட்சி, நெஞ்சத்தை உருக்குகிற காட்சியாக இருக்கிறது. இதோ தமிழகத்து மக்கள் எல்லாம் தங்களது தங்கநிக தலைவனை கண்டு இன்றைக்கு மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். அடிமை பெண் நெஞ்சினில் 1000இல் 1 அன்னமிட்ட கை, அவர் சொல் அரச கட்டளை, நல்ல நேரத்தில் உலகம் சுற்றும் வாலிபன், பொன்மேனி ஒளி விளக்கு, புகழுடம்போ தாளம்பூ, திராவிட பூந்தோட்டத்தின் ஒரே காவல்காரன், தமிழர்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்றைக்கும் வரலாறாய் விற்றிருக்கின்ற வீர திருமகன், வெற்றி திருமகன், அந்த சிறப்புக்குரிய அந்த மாமனிதன், சத்திய தாயின் தலைமகன், மனித புனிதன், மாணிக்க தலைவன், அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்திருக்கின்ற அந்த மாபெரும் காட்சி கண்டு நெஞ்சங்களெல்லாம் சிலிர்க்கின்றன. கவலை ரேகைகள் அவர் முகத்தில் படர்வதற்கே காரணம், பிரிந்திருந்தோமே தமிழ்நாட்டு மக்களை இத்தனை நாள் என்று தாய்ப்பறவை போல தாய்ப்பறவைகளை எண்ணி எண்ணி சிந்தித்திருக்கின்ற அந்த காட்சி பார்க்கிறோம். ஆர்வ வெள்ளம் அடங்கிட காணவில்லை. புரட்சி தலைவருடைய பொன்முகத்திலே மாத்திரம் சந்திர ரேகைகள் மின்னி மின்னி திரிக்கின்றன. சித்திரா பௌர்ணமியில் பெருங்கடல் கொந்தளிப்பதை போல மக்கள் வெள்ளம் கொந்தளிக்கிற நேரத்திலெல்லாம் உணர்ச்சி வயப்படுகிறார் நம் தலைவர். ஆர்வம் உள்ள மக்கள், அவரை போற்றுகின்ற தாய்மார்கள், நான் நினைக்கிறேன் இன்றைக்கு புரட்சி தலைவரின் இந்த புன்முறுவல் கண்ணனின் காதலன் என்று நாடெல்லாம் வாழ்த்துகின்ற, நற்றமிழர் ஏடெல்லாம் பாராட்டுகின்ற இந்த புன்முறுவல் என்றைக்கும் மங்காமல் இருப்பதற்கு காரணம், மறையாமல் வரலாற்றில் வாழ்வதற்கு காரணம் தமிழ்நாட்டு தாய்மார்கள். பொன்மன செம்மலுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. உலகத்தில் மூளைக்கும் இதயத்திற்கும் என்றைக்கும் போராட்டம் நடந்தே வந்திருக்கிறது. வாழ்த்தியவர்களுக்கு வயலார சோரிட்ட ஒரு காலத்தை மாற்றி ஆற்றுப்படையின் புதிய இலக்கணத்தை அன்னை தமிழ்நாட்டில் வழங்கியவர் நம் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவர் தான். ஏசியவர்கள் ஏசட்டும், புகழ்மொழிகளை சொன்னவர்களெல்லாம் சொல்லட்டும், இருந்தும் மக்களுக்கு நற்பணி ஆற்றுவேன் என்று இங்கே புறப்படுகிறார். நானும் தெரிந்த வகையில் இருந்த எம்ஜிஆர் இன்று நாடு மதிக்கும் மக்கள் திலகம் ஆகிவிட்டார். கலையுலகில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர், எம்ஜிஆர் வரும் புலியை கூட ஆதரிப்பாரு, அதை கொடியதென்று பகைத்துக் கொள்ள துணிய மாட்டாரு, நல்லதற்கு அள்ளி தர தயங்க மாட்டாரு, ஒரு நலனுக்காக சேவை செய்து உயர்ந்துவிட்டாரு. திருக்குறள் போல் எம்ஜிஆரின் குரல் இருக்கு, அவர் செய்த உதவி இமயம் போல உயர்ந்து நிற்கு. திருக்குறள் போல் எம்ஜிஆரின் குரல் இருக்கு, அவர் செய்த உதவி இமயம் போல உயர்ந்து நிற்கு. தர்ம மீது மேலே அதற்கு துணை இருக்கு, மனித கருத்துரத்தில் எம்ஜிஆரின் குரல் இருக்கு. தர்ம மீது மேலே
மனித கருத்திரத்தில் என்று யாரும் பெயர் நினைக்கும், மனித கருத்திரத்தில் என்று யாரும் பெயர் நினைக்கும்.